ஐ சிங்க பாரு நிப்ப 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 மாப்பிள நிப்ப மாப்பிள ஒண்ணு ஆகாது மாப்பிள மாப்பிள ஏய் திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுக்காத ஏ பின்ன வண்டி வண்டி அவள் பியாம மாப்பிள பயப்பற நிப்பாட்டு மாப்பிள ஸ்லோவா அப்புறம் இறங்க 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 மாப்பிள சொல்றேன் கேளு மாப்பிள மாப்பிள இறங்காத சொல்றேன் கேளு சரி ஓகே அமைதியார் பயப்படாத பயப்படாத இருக்க மாப்பிள மாப்பிள ஓடு கொஞ்சம் ஆக்ரோஷம் ஆகுதுங்க கத்துது 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 மாப்பிள மாப்பிள கத்துது நம்மளை பார்த்தா கத்துது மாப்பிள எப்படி கத்துச்சு பார்த்தீங்களா இல்லையா அது கொஞ்சம் கோவப்பட்டுருச்சுங்க இப்போ ப்ரோ எங்கள் ரூம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்கலாம்னு போனால் ரைடர் ரைடர் ஆமாம் ரைடர் தான் யா ரூம் எங்கேயா இருக்கும் அப்படின்னு ஓன் தப்பா கிவன் தப்பா வண்டி எடுத்து பின் தொடர்ந்து ஆரம்பிச்சாங்க மாப்பிள இப்போ எவனோ வரட்டும் நான் இருக்கிற டென்ஷனை உள்ளா ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா வழியாக போயிட்டுருக்கோங்க வேறு ரூட் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம் போகும்போது வழியில் பாருங்கள் ஃபாரஸ்ட் ஒன்று இருந்துச்சுங்க ஃபாரஸ்ட் வந்து மான் இருந்துச்சு மாப்பிள்ளை வந்து மான் நான் வந்து பார்க்கலாம் தாண்டி போயிட்டேன் மாப்பிள்ளை வந்து மானு மானு மானுன்னாங்க திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு மாப்பிள்ள வந்து மானு மானுன்னாங்க சரி வளர்த்து வந்து பார்த்தா ஏகப்பட்ட மான் நிற்கிது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மானு செம்மையாக இருக்குல்ல மானு அது எப்படி பஸ் தான் வந்துட்டுருக்கு ரோடு வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது போ மாப்பிள இப்படி இங்கே தான் அதான் இங்கே தான் இருக்குது பயப்படாத பயப்படாத கிட்ட கிட்ட போ ஒன்றும் பண்ணாது இது பின்னாடி வண்டி வருது ஸோ பொறுமையாக போ ஒன்றும் பண்ணாது இது இங்கே இருக்குது ஸ்லோவாக போங்களா கார் அங்கிட்டு வரும் ஸ்லோவாக போ ஸ்லோவாக போ காய்ஸ் இங்கே பாருங்க நீ பயங்கர பதட்டமா இருக்க அவரே நிக்கிறாரு ஒண்ணும் பண்ணாது நில்லு வளைச்சு ஸ்லோவா போ யானை ஒண்ணு கூட்டமா இருந்தா ஒண்ணும் பண்ணாது பதட்டப்படாத அவசரத்தில் பதினெட்டு இங்கே பாருங்க கைஸ் யானை ஒரு நிப்பாடு நிப்பாடு அப்படியே அப்படி ஸ்லோவாக இரு ஆக்சிடல் கொடுக்காது ஆக்சிடல் கொடுக்க மாப்பிள மாப்பிள ஆக்சிடல் கொடுக்க பயப்படாத நான் இருக்கேன்ல நில்லு அப்புறம் இறங்க 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 மாப்பிள சொல்கிறேன் கேளு மாப்பிள மாப்பிள இறங்காத சொல்கிறேன் கேளு சரி ஓகே அமைதியார் பயப்படாத 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 கைஸ் இங்கே பார்த்தீங்களா யானை காட்டு யானைங்க காட்டு யானைக்கு இப்போ லைவாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம ஃபோனில் காட்டுறோம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் ஆட்டோ திருப்பிட்டு வர்றதுங்க ஃபுல்லாக எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு யானை நிற்கிதுங்க அஞ்சு யானை அஞ்சு யானையா ஒன்று ரெண்டு மூணு நாலு குட்டி யானை ஒன்று இருக்கோ செம்ம அழகாக இருக்குதுங்க அப்படியே லைட் வச்சுருப்போம்ல அப்படியே லைட் இருக்கும் லைட் இருக்கு கிட்டே போ ஒன்றும் பண்ணாது அப்படியே சும்மா இருக்கா காட்டு அப்படின்னா காட்டு யானையா காட்டு யானை தான் இப்போ ஒன்றும் பண்ணாது அது அது தனியாக இருந்தால் தான் ஆபத்துன்னு சொன்னாங்க கைஸ் இப்போ நீங்கள் லைவாக யானையை பார்த்துட்ருக்கீங்க அது வருது ரோட காசு இல்லை 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 அப்படியே அது புல் சாப்பிட்டுட்டு இருக்கு ஓகே கைஸ் இந்தா ஆட்டோ வருது ஓகே லாரி வருது நீங்கள் எல்லாம் யானையை பார்த்துருப்பீங்க ஸோ ஓகே கைஸ் இந்த பார்த்து மாப்பிள்ள வந்து ரொம்ப பதட்டப்பட்டுட்டாங்க நான் கூட பதட்டப்படல ஏன்னா யானைங்க கூட்டமாக இருந்தால் ஆபத்து கிடையாது நம்ம வந்து எல்லா ட்ரிப்லையும் சொல்லிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ட்ரிப்லாம் போகும்போது யானையை பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கு நிறைவேறி இருக்கு சரியான பயங்க ரொம்ப பயந்துட்டேன் நான் அது வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன் யானையை ஒரு அஞ்சு மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காதுங்க அது நம்மளை ஒரு மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி வராது வச்சு அதை பார்த்தோம் பயந்துட்டாங்க மாப்பிள்ள வந்து இறங்கி போகிறோம் பார்க்குறதுக்கு மாப்பிள்ள ஏன் மாப்பிள இறங்காத இறங்காத அப்படின்னா இந்த மாப்பிள்ள யானையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் கும்பலாக இருந்தால் மட்டும்தான் வந்து யானை அட்டாக் பண்ணும் சரி கும்பலாக இருந்தால் அட்டாக்கே பண்ணாது யானை கும்பலாக இருந்தால் ஒரு அஞ்சு யானை இருந்துச்சாங்க இந்த மாதிரி கும்பலாக இருந்தால் யானை அட்டாக் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் மாப்பிள்ள அதெல்லாம் வந்து யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டுட்டு இருக்காத மாப்பிள்ள ஏறு மாப்பிள வண்டியில் வச்சு மாப்பிள்ள இறங்கி விடலங்க வண்டியில் எடுத்து அம்மாடி இறங்கி போகிறாங்க மாப்பிள்ள நீங்கள் வர கொஞ்சம் ஆனால் வந்து என்னுடைய ஆசை நிறைய வைத்திரியும் அது இருந்தாலும் கூட நம்ம நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருந்த மாதிரி இருந்துச்சுங்க
சரி ஓகே போகும்போது அந்த ஊட்டி வழி வந்தமே அந்த அளவுக்கு வந்து ஒருத்த இல்லைங்க ஊட்டி பிளேஸ். ஆனால் இந்த ரோடு வந்து வேற லெவலில் இருக்கு, ரோடு செம்மையா இருக்கு, அந்த மிருகங்கள்லாம் பார்க்கற நம்ம ஆசை நிறைய இருந்துச்சுங்க. நம்ம வந்து யானை வர வழியில் பார்த்தோம் ரோடை பாருங்கண்ணே வேற லெவலில் இருக்கு பாருங்க ரோடு. நம்ம ஊட்டி டு வயநாடு வந்து தெரியாமல் விட்டாங்க சே, அந்த ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த ரோடே இதாங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரோடு இருக்குது பாருங்க. வர வழியில் வந்து எல்லாமே வரணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி மகனை மானை பார்த்தாச்சு, மானை வந்து பொதுவாக எல்லா இதுலேயுமே பார்த்துருக்கோம், ஆனால் யானையை வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சுங்க. நீங்கள் ஆட்டோ கஷ்டம் பண்ணியிருக்காரு மாப்பிள்ள, இங்கே தான் இருக்கா பாரு. மயில், மயில், மான், யானை, இது மூணு பார்த்துருக்கீங்க. காட்டு எருமை ஏதோ பார்த்தா நல்லா இருக்கும், காட்டு எருமை ஏதோ பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே கைஸ், வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஆசை வந்து சிறுத்தையை பார்க்கணும்னு ஆசைங்க, அந்த ஆசை நிறையறியுமா இல்லைன்னு பார்த்துருவோம் வாங்க. உண்மையுமே வந்து மிரண்டாங்கனால யானையை பார்த்துட்டு, அதுவும் க்ளோஸில், ரொம்ப க்ளோஸில். ஓகே கைஸ், இதே மாதிரி வந்து இன்னும் ஏதாச்சும் வந்து நம்ம வழியில் வந்து திகிலா இல்லை பயப்படுற மாதிரி ஏதாவது மிருகங்களை பார்த்தா கண்டிப்பாக வந்து அதையும் நம்ம வீடியோவில் காமிக்கிறோம். மிஸ் பண்ண கைஸ் இருக்கு. கைஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து தனியான ஒரு யானை. இந்த மாதிரி ஒரு தனியாக இருக்கிற யானை கிட்ட என்றைக்குமே நம்ம வந்து வச்சுக்கூடாது, அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றாவது கீரில் வச்சுருக்க சொல்லியிருக்கேன் மாப்பிள்ளை. ஆ மாப்பிள்ள ஓடு, கொஞ்சம் ஆக்ரோஷமாகுதுங்க. ஆ கத்துது 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 மாப்பிள்ளை, மாப்பிள்ள கத்துது, நம்மளை பார்த்தா கத்துது மாப்பிள்ளை. எப்படி கத்துச்சு பார்த்தீங்களா இல்லையா, அது கொஞ்சம் கோவப்பட்டுருச்சுங்க. இப்போ அப்பா நமக்கு அப்படியே செம்மையாக பயம் நடுங்குதுங்க. அது அது கத்துற கத்து நமக்கு அவ்வளோ பயம் பயத்தை விட்டு பிடிச்சிருச்சு. இறங்கலை ரோட கிராஸ் பண்ணுது. ஓஹோ அது ஒரு கத்துன கத்து எப்படி இருக்கு பாருங்களேன் கைஸ், அப்படியே காடு அடற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே பொறுமையாக கிராஸ் பண்ணி போகுது ரோடை. ஓஹோ அதாங்க, என்றைக்குமே தனியாக இருக்க யானை கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இதை விட ரொம்ப பெரிய யானைங்க, இது ரொம்ப ரொம்ப பெரிய யானை. இது நம்ம பாருங்க ஏறிட்டு அப்படி நம்மளை ஒரு பார்வை பார்க்குது பாருங்க, நம்மளை தான் பார்க்குது அது. பார்த்துட்டு பார்த்துட்டு போகுது, இவங்களாம் நமக்கு எதாவது ஆபத்தானு சரி. அங்கே இருக்க ஆட்டோ வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணுங்க பாருங்க, கார்லாம் வந்துச்சுன்னா அப்படி திரும்பி பார்க்குது பாருங்க. அது இந்த ஓரமாக தான் வந்துருக்கும் அவ்வளோ, அப்படி நீ பண்ணி பயப்படாத, ஒன்றும் பதட்டப்படாது. இதை ஒன்றாவது கீழே தான் வச்சுருக்கேன். ஓகே அப்படியே வருதுங்க, இங்கிட்டு தான் வருது, இந்த ஓரமாக தான் வருது இந்த யானை. இல்லை ஓரமாக அந்த இந்த லைட்டை போட்டுக்க, ஹசார் லைட்டை, ஹசார் லைட்டை போட்டுக்க. அது பார்த்துட்டு பார்த்துட்டு போதுங்க, அது கிட்டத்தட்ட நம்ம ஓரமாக செயலில் பார்த்துட்டு பார்த்துட்டு போகுது. சரி போயிட்டு போகலாமா, நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்து அடுத்து இதை யானை தான் பார்ப்போம். அந்த அஞ்சு யானையை விட இந்த ஒத்த யானை வந்து நம்மளை மிரட்டி விட்டுருச்சுங்க பயங்கரமாக. அப்படியே மிரண்டு போயிட்டோம் அந்த கத்தின கத்தில். அடுத்து நம்ம டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நுழைஞ்சிட்டோங்க. அப்படியே சைடில் ஏதாச்சும் ஒரு தான் ஒரு தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் பயத்திலேயே, பயங்கர பயங்க. ஆனால் அந்த யானை கத்துனதை கேட்டதுலேருந்து நம்மளை அப்படியே வந்து ஒரு மாதிரி துரத்துற மாதிரி கொஞ்சம் வந்துருச்சுங்க. அது காய்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ரூட்டை எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த ரூட்டில் போங்க, இதுதான் வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த ரூட் வழியாக வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபாரஸ்ட் வழியாக அந்த யானைலாம் பார்த்தோம்ல, அது வந்து நம்மளை வந்து கர்நாடகா வழியாக தான் அந்த ரூட்டே கூப்பிட்டு வந்துச்சு. சரி கர்நாடகா போய்ட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நம்ம அந்த ரூட்லேயே வந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு செக் போஸ்ட்லாம் இருக்குங்க, திம்பம் ஃபாரஸ்ட், ஆசனூர் ஃபாரஸ்ட்லாம் வந்து அங்கே செக் போஸ்ட்லாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நானே வந்து ஒரு டவுட்டாக தான் வந்தேன், விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இங்கே வந்தோன்னே வந்து லோக்கல் பீப்புள்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம வந்து எந்த ஊரில் இருக்குன்னு தெரிலங்க, கர்நாடகாவில் இருக்கோம், ஆனால் எந்த ஊர் ஊர் பேர்லாம் தெரில, ஒரு பிளேஸில் ஒன்று இருக்கோம். சரி டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ வந்து ரெண்டு பேர் உட்காந்தாங்க, எங்கே போகிறீங்க, தமிழ்நாடு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பக்கமாக போகிறீங்க, இந்த பக்கம் அலுவலகம் இல்லை, நீங்கள் தங்கிட்டு காலையில் தான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க, தங்கிட்டு காலையில் தான் போகணுமா, வேறு வழியே இல்லை அப்படின்ட்டாங்க.
அப்புறம் வந்து எந்த ஊர் போகணும் நாங்கள் நான் வந்து ஈரோடு போகணும்னு சொல்லியிருந்தேன். ஈரோடு போகணும் அப்படின்னு சொன்னனால வந்து அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம விழுப்புரம் போகணும், கள்ளக்குறிச்சி போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து சரி அப்புறம் இன்னொரு ரூட் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒசூர் வழியாக போக சொல்லிட்டாங்க. அதனால வந்து இப்போ நம்ம வந்து அந்த வழியாக தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து வருதுங்க நம்ம இங்கேருந்து ஒசூர் வழியாக போகிறதுக்கு. சரி யோசிச்சோம், ஆனால் நம்மளும் வந்து ஒர்க் இருக்குது, நம்ம நைட்டுக்குள்ளே இன்னைக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்றனால வந்து சரி ஓகே அந்த வழியாச்சும் அந்த வழியிலையாச்சும் போய் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஒசூர் வழியாக தான் போக போகிறோம். ஒரு 150 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போக போகிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் வந்தேன், இந்த ரூட்டில் விடவே மாட்டாங்களே விடவே மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். அதே மாதிரி வந்து இங்கே முன்னாடியே சொல்லிட்டாங்க நம்ம பதர்ஸ் தாங்க சொன்னது, இவங்க தான் வந்து நம்மளை வந்து சேஃப்டி பண்ணி இந்த பக்கம் அமுச்சு விட்டாங்க. இவங்க தாங்க இவங்க சொன்னது, இப்போ நம்ம வந்து இவங்க சொன்னால தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த ரூட்டில் தான் போயிட்டு, அதுவும் அங்கே வந்து ஸ்டே பண்ண ரூம் வேறு இல்லையாங்க, பணியில் தான் போய் உட்காந்துருப்போம். தேங்க்ஸ் ப்ரோ சொன்னதுக்கு. இப்போ வந்து நம்ம ஒசூர் வழியாக சுற்றி தான் போக போகிறோம். அதனால் வந்து யாராச்சும் வந்து நைட் டைமில் வந்து வந்தீங்கன்னா இந்த ரூட்டை ட்ரை பண்ணியே பண்ணிடுறாங்க, சுத்தமாக ட்ரை பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து ஊட்டி டு வயநாடு அந்த ரூட்டில் கூட அவங்க அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து இந்த ரூட்டில் வந்து சுத்தமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே என்ன சரி வரும்போது அந்த ரூட்டில் வந்துட்டோமே, போகும்போது ஒரு திகிலோட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் வந்துட்டோம். இந்த ரூட்டை வந்து தயவு செஞ்சு யாருமே ட்ரை பண்ணிடுறாங்க, ட்ரை பண்ணிடுறாங்க. அப்படியே ட்ரை பண்ணாலும் பகல் டைமில் ட்ரை பண்ணுங்கள், இந்த டைமில் வந்து ஈவினிங் டைமில் நைட் டைமில் வந்து விடவே மாட்டாங்க. காய்ஸ் நம்மளுக்கு வந்து கர்நாடகாவில் ஹெல்ப் பண்ணாங்க பார்த்திங்களா, நீங்கள் இந்த ரூட்டில் போக முடியாமல் இந்த பக்கம் ஸ்டே பண்ண அலௌட் இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பார்த்திங்களா. அவங்க வந்து நம்ம கூட ரொம்ப மிங்கிள் ஆகிட்டாங்க, பயங்கர மிங்கிள் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னு அவங்களும் ரைடர்ஸ் தானா, இன்னும் இனத்தோடு தானே சேரும் அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ப்ரோ பாப்போம், சியோ கண்டிப்பாக பாப்போம், நெக்ஸ்ட் டைப்பில் கால் பண்ணுங்கள் நிறைய ரைடு சேர்ந்த மாதிரி. அதான் ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. அதான் ப்ரோ கண்டிப்பாக, தேங்க்யூ ரொம்ப ரொம்ப, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ப்ரோ கால் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும், இது சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறோம். நம்ம மந்த்லி போயிட்டு தான் இருப்போம். ஓகேங்க, இந்த எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, இவங்களால தாங்க வந்து நம்ம இந்த ரூட்லேயே போகலாம். இல்லைனா வந்து இவங்க இல்லை அப்படின்னா நம்ம பணியில் போயிட்டு தான் நடு ரோட்டில் உட்காந்துருப்போம். இங்கேயே ஸ்டே பண்ணுறது கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இவங்க இருந்தனால தான் வந்து இப்போ நம்ம வந்து ஒசூர் வழியாக போக போகிறோண்ணா, ஆல்ரெடி சொன்னால ஒசூர் வழியாக போக போகிறீங்க அப்படின்ட்டு. அது வந்து இவங்கனால தாங்க, ரோடு வந்து பயங்கர சேஃப்டி இல்லாத ரோடுன்னு சொன்னாங்க, அதாவது ராபரிலாம் அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம இன்றைக்கிலோ போய் ஆகணும் அப்படின்றனால வந்து எதுவாக தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஓகே பார்ப்போம் ப்ரோ, தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ், சார்ஜெலாம் போட வருதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம கடையில் தாங்க எல்லாத்தையுமே சார்ஜ் போட்டுக்கிட்டோம். பைபாஸா இல்லை சிங்கிள் ரோடு தானே? டூ வேட்டா சிங்கிள் வே, ஆனால் ரோடு நல்லா இருக்குது, ரோடு நல்லா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அம்சி இருக்குது பார்த்து. அப்படியா சரி, நான் சாய் கொடுங்க ரைட்டெல்லாம் மரளி போங்க, அதுங்க ரைட்டு பார்க்கலாம். இங்கே உள்ள வச்சிங்களா இதை சார்ஜரா? செகண்ட் சர்க்கிளில் ரைட் பண்ணி போட மாட்டாங்க, டிமாண்டி பாசிங் ரைட் போட மாட்டாங்க, பைக் ஓடுமா அதான் பிரச்சனையே. அதுதான் இந்த மாதிரி தான் நம்மளும் பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய டைம், பண்ணலன்னா இவர் கல் எடுத்து முஞ்சி அடிக்கிற மாதிரி. நீங்களும் நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க, யாராவது போட்டுருவீங்க கல்ல போட்டுருவீங்க அப்படியே முன்னாடி போயிடுவேன். நீங்கள் ஹெவி ரைடராக இருப்பீங்களாட்ருக்கு, ஹெவி ரைடர் மோசமான ரைடராக இருப்பீங்களாட்ருக்கு. ஓகே ப்ரோ செகண்ட் சர்க்கிள் ரைட் அந்த மேப் போட்டுருவோம். ரீசெண்ட் மட்டும் டச் பண்ணுறீங்களா? ஓகே ப்ரோ தேங்க்ஸ். இங்கேருந்து போகிறீங்க இல்லையா, ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தான். ஓகே ப்ரோ 18 கிலோமீட்டருக்கு, ஆ இங்கேருந்து 18 கிலோமீட்டர் ஆகும், 18 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக போங்க. ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க, எவ்வளோ வந்து நம்மளை இது பண்ணி உட்கார வச்சு இவ்வளோ நேரம் பேசி, இப்போ
வந்து நினைக்கும் போதே வந்து பயங்கர இதாக இருக்குங்க. சரி ப்ரோ, வர பாப்போம், கால் பண்ணுங்க. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், மீட் பண்ணுவோம், ஃபோன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, ஓகே 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 ஓகே. வாவ் செம்மங்க, அவங்க வேற லெவலுங்க. நம்மளை உட்கார வச்சு அவ்வளோ நேரம் பேசி இப்படி போங்க, இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எப்போ வந்து உண்மையுமே வந்து வேற லெவலுங்க. அவங்க எவ்வளோ அன்பை தராங்க பார்த்தீங்களா இல்லையாங்க. எவ்வளோதான் வந்து லாங்குவேஜ் தெரியாது, நம்ம ஊர் கிடையாது அப்படின்னு இருந்தாலும் அதெல்லாம் அங்கே பார்க்கணும். ஒரு ரைடரு, நாங்களும் ஒரு ரைடரு, நீங்கள் வாங்க நம்ம உட்காந்து பேசலாம், இந்த மாதிரிலாம் இந்த ரூட்டில் போகாதீங்க, இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு சொல்லி அப்பா இன்னுமே வந்து நானும் வந்து மறந்துட்டேங்க. இல்லைண்ணா இந்த மாதிரில இந்த அளவுக்குலாம் இருக்காங்களே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் வந்து அவங்க கர்நாடகா, கர்நாடகாவில் இது எந்த ஊர் அப்படின்னா வந்து சாமராஜ நகரம் அப்படின்ற மாதிரி நகரம் நகரம்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னாங்க. எந்த ஊருன்னு கூட நமக்கு சரியாக தெரியல, நம்ம எந்த ஊருன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது. இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, அந்த அளவுக்கு அவங்க பண்ணது இருந்துச்சு. உண்மையுமே நான் ரொம்ப வந்து ஆச்சரியம் என்னன்னா இப்போ இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஃபோனு சார்ஜ் போட்டுக்கிட்டோம், நம்மளுடைய கேமரா சார்ஜ் போட்டுக்கிட்டோம், எல்லாத்துக்குமே சார்ஜ் போட்டு ஃபில் பண்ணி ப்ரோ நீங்கள் வந்து இங்கேருந்து பண்ணிகிட்டே போங்க, சேஃப்டி நமக்கு ஏதாச்சும் ஒன்று இன்னும் இத்தனைக்கு வந்து ஏதாச்சும் ஒன்றா கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. போகிற வழியில் ராபடியில் நடக்கும், ஏதாச்சும் ஒன்றுனா கால் பண்ணுங்கள், நாங்கள் உடனே வந்து நிற்கிறோம், யார் யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி இன்னும் பயங்கரங்க, பயங்கரங்க, வேறு ரகங்க அவங்க, வேறு ரகங்க. கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் மறக்கவே கூடாதுங்க. வந்து நாங்களாம் வந்து சேர்ந்துலாம் இப்போ ட்ரிப்பு அடுத்த ரைடு தான் போகிற மாதிரி இருந்தால் சேர்ந்துலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கிடச்சா வந்து நம்ம கண்டிப்பாக போவோங்க. ஏன்னா வந்து நம்ம மைண்ட் செட்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து நம்மளுக்கு பிடிக்கதாங்க செய்யும். அவர் பேசுறதெல்லாம் பார்த்தாவே நம்ம மைண்ட் செட் மாதிரி இன்னும் சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஆப்போசிட்டில் யாராச்சும் வந்து லைட்டு டிம் பண்ணாமல் இருந்தாலும் கல்லை விட்டு அடிங்க, இவ்வளோ கல்லை பிடிக்க வச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் பார்த்தீங்களா. இருந்தாலுமே அது எல்லாத்துக்கும் வந்து நானுமே வந்து அந்த மாதிரி நினச்சிருக்கேங்க. ஆப்போசிட்டில் யாராச்சும் லைட்டு டிம் பண்ணாமல் வந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு அறியாத வயசில் வந்து நினச்ச தப்பான விஷயந்தான். இருந்தாலும் அந்த தாட்டை சொல்கிறேன், நம்மளை இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன் அந்த இடத்துல. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஒரு நான் சொன்ன மாதிரியே வந்து இப்போ அந்த ரோடு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஒரு 150 கிலோமீட்டர்கிட்ட நம்ம சுற்றி போகிறோம், வேறு வழி இல்லைங்க. அந்த பக்கம் நம்ம வந்து நைட்டுக்குள்ளே போய் ஆகணும், இல்லை காயலுக்குள்ளே போய் ஆகணும். நம்ம காயில் இங்கேருந்து கிளம்பினாலுமே சரியாது, நாளைக்கு சாயங்காலம் ஆகிட்டோம், அதனால வந்து வேறு வழியே இல்லைங்க எங்களுக்கு, நெய்ய கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோஸ்லாம் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கும்போது வந்து ஒரு எனர்ஜி நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வந்து அதுவாக உருவாகுதுங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணுற ஆள் இருக்காங்க, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஒரு தெம்பு கிடச்சிருக்குங்க. இன்னுமே இன்னைக்கு நடந்தது எல்லாமே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நடந்ததே இருக்குங்க. ஒரு செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஃபீலிங்கில் இருக்குது இன்றைக்கி நடந்தது எல்லாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு வச்சிங்களேன். இது வந்து ஆமாங்க, இன்னும் சொல்ல போனால் வந்து நம்ம ஆசைப்பட்டது வந்து ரைட்டில் என்னென்னா நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறதாங்க சொல்லணும் நம்ம. அதுதான் உண்மையுமே அந்த பார்க்கில் வந்து அந்த டேமில் வந்து நம்ம அந்த குட்டி குட்டி பசங்க அங்கே இருந்த டூரிஸ்ட் அந்த டூரிஸ்ட்லாம் வந்து நம்மக்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரும்போது நம்ம யானை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தோம், அந்த யானை பார்த்த தருணம், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இவங்களை மீட் பண்ணி நாங்கள் வந்து அந்த பக்கமே போயிருக்க வேண்டியதுங்க. மாப்பிள்ள தான் வந்து என்ன பண்ணிட்டான், மாப்பிள்ள இந்த பக்கம்தான் வந்து ஒரு பஜார் மாதிரி இருக்குது, வா போயிட்டு டீக்கெல்லாம் உட்காந்து சார்ஜர் போட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் அரை மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டேன். யாருன்னு தெரியாது, யாராக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி நாங்கள் போனோம். கடைசியில் வந்து அரை மணி நேரங்களுக்கு ஒரு மணி நேரம் கிட்டே ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட பேசும்போது பேசுனே தெரியலங்க. ஒரே டைமில் அந்த பேசிக்கிட்டே வந்து நாங்கள் எல்லாமே ரெண்டு காஃபியை குடிச்சிட்டு வந்துட்டோங்க. சரி ஓகேங்க, வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து இப்போ ஒசூர் வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு சந்தோஷத்தில் பேசிட்டேங்க, மன்னிச்சுங்க. நம்ம கோவா போகும்போது அப்படியே கர்நாடகா வந்து பிடிச்சாங்களா உங்களை? கோவா போகும்போது கர்நாடகா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சரியான டைட் அன் டைம் ஆகி போச்சு. சரி, ஒரு பெரிய ஊர் மாதிரி இருந்துச்சு, இத்தனைக்கு பெரிய டிஸ்ட்ரிக்ட் மாப்பிள அது தும்கூர் சொல்லிட்டு பெரிய ஊர். சரி, வந்து அதில் பெரிய ஊர் அது. சரி, வண்டி ஓட்ட முடியல, சரியான டைம் ஒரு ரெண்டு ஒரு மணி இருக்கு, ஓட்ட முடியல, பயங்கர டைடு
ஊர்ல போன உடனே சரி முன்னாடி ரெண்டு பசங்க நின்றுதானுங்க வயசு பசங்க வந்தாங்க பாக்குறதுக்கு எங்க ரூம் எங்க இருக்கும் அப்படின்னு கேக்கலான்னு போனா ரைடர் ரைடர் ஆமா ரைடர் ரூம் எங்கயா இருக்கும் அப்படின்னு யுவன் தப்பக்கு யுவன் தப்பக்கு வண்டி எடுத்து மீன் தொடர்ந்து ஆரம்பிச்சாங்க ரெண்டு கிலோமீட்டர் தொடர்ந்து வரானுங்க தொடர்ந்து வரீங்க இதெல்லாம் பாக்கல அதனால ஒரு இது பப்ளிக் தெரியுது அவேர்னஸ் ஆகுன்றா பார்க்க என்ன நேரம் பார்த்துக்குவோம் இன்னைக்கு ஒசூர் கிங்கரி பெட்ரோல் பங்க் போதுல பன்சேங் வே ஜேபி நகர ஜெயநகர பர்மங்களா ரோடு வந்தே ரோடு அலோடு இல்ல நான் போயிட்டு ஏகனே வீடு இப்ப அலோடு இல்ல வணங்கி போலாம் உடல் சுத்தி போவோம் தெரியலமா அப்பல எனக்கு என்ன தெரியும் நானா ரெண்டு ரூட்ல ரொம்ப லாங்ல பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு அடிச்சு தூக்கிட்டு போ இது அலோடு இல்லைண்ணா இல்ல எவனும் பார்க்க மாட்டாங்க அந்த ரோடு நைஸ் ரோடு நான் போயிருக்கு சிமெண்ட் ரோடு சிமெண்ட் ரோடு பைக் எப்போ அலோ இல்ல 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 இது ஒன் சொல்ப தின அஷ்டே ரோட் மாடோ கண்ட பத்து கண்டே க்ளோஸ் சார் டூ வீலர் 10 மணிக்கே க்ளோஸ் ஆகும் அப்படி ஆயிடும் அப்படி க்ளோஸ் ஆகும் கைஸ் இப்போ நம்ம வந்து வயநாடு ஓகே காய்ஸ் நம்ம வந்து இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த ரோட்டில் தான் போக வேண்டியது ஆனால் வந்து அந்த பக்கம் இப்போ 10 மணிக்கு மேலே டூ வீலர் அலோடு இல்லையாங்க இப்போ தான் கேட்டுருப்பே நினைக்கிறேன் கன்னடத்தில் தான் சொன்னார் 10 மணிக்கு மேலே வந்து 10 மணி வரைக்கும் டூ வீலர் அலோடு அதுக்கு மேலே அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஆல்ரெடி பயங்கர சுத்தில் வந்துட்டுருக்கோம் பெங்களூர் வந்து இப்போ பெங்களூர் வந்துட்டோம் பெங்களூரில் தான் இருக்கோம் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் பெங்களூர் பெங்களூர் வந்துட்டு இப்போ அந்த ரூட்லாம் நம்ம போக வேண்டியது ஆக்சுவலாக இப்போ வந்து திரும்ப வந்து இன்னொரு ரூட்டில் சுற்றி நம்மளை போக சொல்கிறாங்க எந்த பக்கம் ரூட்டு இதுன்னு தெரில ஒன்றும் இந்த பக்கம் போனால் பெட்ரோல் பங்க் வரும் அதை சுற்றி போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே காய்ஸ் நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் கூகுள் மேப்பு வந்து சரியாக ரூட்டு காமிக்க மாட்டேங்குதுங்க வந்த ரூட்டு தான் திரும்ப யூடியூப் அடிக்க சொல்லிகிட்டே இருக்குது ஆனால் வந்து அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே திரும்ப நம்ம இதில் தான் போய் ஆகணும் இதை பாருங்க கூகுள் மேப் வேறு யூடியூப் அடிக்கிட்டே வேறு சொல்லிட்டு இருக்குங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க என் மொபைலில் தெரியும் பாருங்கள் டைமு கரெக்டாக நைட்டு 1 மணி ஆகுதுங்க நம்ம வந்து பெங்களூரில் சுற்றிட்டு கிடக்குறோம் கேரளா போயிட்டு வயநாடு போயிட்டு அங்கேருந்து ஊட்டி வழியாக வராமல் நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சர் வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக வந்து இந்த பக்கம் வந்து நம்மளை 6 மணிக்கு மேலே பைக் அலோடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப வந்து சரி பெங்களூர் வழியாக போகலாம் அப்படின்ட்டு பெங்களூர் வந்தால் அந்த பக்கம் நாங்கள் ஒசூர் விட மாட்டோம் அப்படின்னு அந்த பக்கத்தில் நம்மளை அடைச்சிட்டு இப்போ வந்து நம்மளை வந்து பெங்களூரில் சுற்ற விட்டாங்க பாரு சுற்றிட்டு கிடக்குறாங்க நைட்டு 1 மணிக்கு பெங்களூரில் நம்ம பொழப்பு பாருங்கள் காய்ஸ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் தலையிலத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் வரும்போது ஊட்டி வழியாக வந்துட்டோம் போகும்போது இந்த வழியாக தான் போவோம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இன்றைக்கி எந்த நிலைமைக்கு வந்து ஆளாகிருக்கோம் பாருங்கள் ஆனால் வந்து இதுவும் நல்லா தாங்க இருக்குது என்ன தான் வந்து நம்ம சுற்றிட்டு கிடந்தாலும் ஓகே எங்கேயோ எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்து இப்போ திரும்ப எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த ஃபீலும் அப்படியே சமாளிச்சுட்டு போக வேண்டியதாங்க என்ன ஆசை சொல்கிறீங்க ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம பெங்களூர் தாண்டி அத்திப்பள்ளி டோல்கேட் வந்துட்டோங்க தமிழ்நாடு பெங்களூர் பார்டருக்கு வந்துட்டோம் இதுதான் வந்து அத்திப்பள்ளின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு கர்நாடகாவோட பார்டர் இது தான் ஒரு ஆர்ச் ஒன்று வரும் பாருங்களேன் இந்த ஆர்ச்சை தாண்டினா
ஏன்னா உங்க காரியார் அறுபாடுகிறாரு. ஸோ இது அந்த ஆர்ச்சு தாங்க. இதுக்கு இந்த பக்கம் கர்நாடகா, இப்போ தமிழ்நாடு நம்ம ஊர் போகிறோம். ஓகேங்க, நம்ம தமிழ்நாடுக்குள்ளே பூந்துட்டோம். இனிமேல் நம்ம ஊருங்க, நம்ம ஊரில் நம்ம பூந்தாச்சு. தமிழ்நாடு என்ட்ரி ஆகிட்டோம் காய்ஸ். இனிமேல் வந்து வேற லெவலில் பறக்க பறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் அப்பல இவ்வளோ அசால்ட்டாக இருக்க அப்பல. எங் 80 கிலோமீட்டர் எங்கே இருக்கு அப்பல? ஒசூரில் விட்டுட்டு வந்து இப்போ கிருஷ்ணகிரி தாண்டி வந்துட்டோம். நம்ம 70 கிலோமீட்டர் மேலே வந்துட்டோம். இப்போ திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் அப்பல. சிந்தனை சிந்தனை ஒன்று பேக் வைக்க முடியாது. என்டே கொடுத்துனா நானாச்சு வச்சுருப்பேன். அதையும் பண்ண மாட்டேன். நீ வாங்கும் போதே ஒரு மாதிரி இதான் அசால்ட்டாக தான் வாங்க அப்படியே நடந்தானு இதுதான் கொடுத்துருக்கேன். நான் அந்த பேக் எடுத்துக்கிறேன். தருமபுரி வரையும் போயிட்டோம். கேஸ் வெறி பார்த்தீங்களா? இதுக்கோசரம் தாங்க வந்து இப்போ நம்ம தருமபுரியிலேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கோம். ஓகேங்க, இந்த மாதிரி இந்த ரைடில் சந்தோஷம், துக்கம், டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு. இதோட நம்மளோட வயநாடு ரைடும் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைடு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.